ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, உன் சாயப்பா இன்று உன்னிடம் ஒரு கேள்வி கேட்க வந்தேன். சரியான பதிலை என்னிடம் நீ சொல்வாயா? உன் மனம் ஏதும் இந்த சூழ்நிலையில் சரியில்லாமல் இருக்கிறதா? ஏதாவது உனக்கு மனதிற்குள் கவலைகள் வருகிறதா? ஏனென்று கேட்கிறேன் தெரியுமா? அங்கே உன் துணை துடிதுடித்து வருகிறாரே, அதன் விளைவாக உன் மனதில் ஏதேனும் வந்திருக்கிறதா என்று கேட்கத்தான் வந்தேன். தங்க பிள்ளையே, பிரிவுகளால் பிரிந்திருந்தாலும் துணையாகப்பட்டது இரு உடல் ஒரு உயிராகத்தான் இருக்கும். இப்போதைய சூழ்நிலையில் வேண்டுமானால் மனம் கசந்து பிரிந்திருக்கலாம். ஆனால் ஆள் மனதில் ஒருவருக்கொருவர் வைத்திருந்த அன்பு அப்படியேதான் இருக்கும் என் தங்கமே. அங்கு ஒரு உயிர் துடித்தால் இன்னொரு உயிருக்கு இங்கே தெரியும் கவலையும் வேதனையும். அப்படித்தான் ஏதாவது உனக்கு தெரிகிறதா என்று உன்னிடம் கேட்க வந்தேன். தவறுகள் செய்த உன் துணைதான், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் தவறையெல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று உனக்காக காத்திருக்கும் அந்த உறவு இத்தனை கஷ்டப்படுவதை என் கண்களால் என்னால் பார்க்க முடியவில்லை. என் மனம் வலிக்கிறது தங்கமே. உன் மனதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய். அனுதினமும் உன்னை நினைத்து கதறிக்கொண்டிருக்கும் உன் துணை தனக்கு தானே தண்டனை கொடுத்துக் கொள்கிறார். வாழ எனக்கு இனி விருப்பமில்லை, வாழ்வதற்கு நான் தகுதியில்லை என்று தனக்கு தானே அவர்கள் தண்டனையை கொடுத்து வாழ்வில் நரகத்தை அனுபவித்து வருகிறார். உன் துணையை பற்றி ஏதும் தெரியாததால் தான் இன்னும் நீ கோபமாக இருக்கிறாய். ஒருமுறை உன் துணையை நேரில் சந்தித்து விட்டால் உன் மனம் மாறும் என்பது என்னுடைய எண்ணம். நேரில் பார்த்து பார், அப்போது இருந்த உறவா இது என்று கண்ணீர் விடுவாய். நிலை அனைத்தும் மாறிவிட்டது. வாழும் காலத்திலேயே உன் துணைக்கு மன்னிப்பு கொடுத்து ஏற்றுக்கொள். உன் துணை இந்த உலகத்தில் இல்லை என்றால் வருத்தப்படுவாயல்லவா? நடந்ததையெல்லாம் நினைத்து சங்கடப்படுவாயல்லவா? மனதிற்குள் அன்பை வைத்துக் கொண்டு ஊருலகத்திற்காக இப்படி பிரிந்திருக்காதே. மனம் திருந்தி வாழும் அந்த உறவை போய் பார்த்து ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கையிலும் மாற்றம் வரும். உன் துணைக்கும் வாழ்க்கை கொடுத்தது போல் இருக்கும். துடித்து கொண்டிருக்கும் உன் துணையை ஏற்றுக்கொண்டு நல்லதொரு இன்பமான வாழ்க்கையை நீ தொடங்குவாய் என்று உன் மீது நான் நம்பிக்கை வைத்துத்தான் உன்னை தேடி வந்தேன். நல்ல காரியங்களை உடனுக்குடன் நீ செய்வாய் என்று உன்னை நம்பியிருக்கிறேன். நல்லதொரு முடிவெடுத்து உன் சாயப்பாவிடம் சொல்லிவிட்டு தயாராகு. நானும் நல்ல வழியை காட்டுகிறேன். உன் வாழ்க்கைக்கு அற்புதமான வழி காட்டுகிறேன். உன் துணையோடு நீ சேர்ந்திருந்தால் எனக்கு அதுவே போதும். தங்க பிள்ளையே, நான் சொன்னதை யோசித்து பார் ஒரு முறை. யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள் என்று உன் மனதை கல்லாக்கிக் கொள்ளாதே. உன் சாயப்பா உன் வாழ்க்கைக்காக பேசுகிறேன். இதுதான் நல்ல முடிவு. இந்த முடிவை எடுத்தால் தான் உன் வருத்தமும் போகும் என்று எனக்கு தெரியும். மற்றவர்களை நினைத்து உன் வாழ்க்கையை வீணடிப்பது உன் ஏமாளித்தனத்தை காட்டுகிறது. பிறரையெல்லாம் மறந்துவிட்டு இந்த உலகத்தில் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் துணையையும் நினைத்து நல்லதொரு முடிவை எடு. நல்ல காரியங்கள் உடனுக்குடன் நடக்க வேண்டும். யோசித்து முடிவெடு என் தங்கமே. உன் சாயப்பா இருக்க பயமேனேன் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.